இப்போ உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். இன்னைக்கு முட்டி போட்டு வராங்களா யார சொல்லுவாங்க, பிரச்சாரம் இப்ப முடிஞ்சிருக்கு, இப்ப எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, அதுல போட்டோவே காமிச்சு சொல்லிட்டு இருந்தாங்க எப்படி வந்திருக்காரு பாருன்னு சொல்லிட்டு. சோ அத கனெக்ட் பண்ணும் போது உங்க ட்ரைலர் கனெக்ட் ஆகுதுல்ல. நிறைய பேர் இருக்காங்க, நீங்க ஃபுட்டேஜ் போய் கூகுள்ல பாருங்க, நிறைய பேர் முட்டி போட்டிருக்காங்க, நிறைய பேர் காலில் விழுறாங்க. காலில் விழுவாத அரசியல்வாதி யாருக்கு என்ன சொன்னது தானே தெரியும். ஒரு அரசியல் படம் எடுக்கும் போது நாம வந்து நம்ம கண்ணு என்னத்தை பாக்குறோமோ அது இருக்கணும், நம்பகத்தன்மை வேணும்னு ஒரு சினிமா இருக்கு. அப்படி இறங்கி நீங்க வீதியில போனீங்கன்னா டீ கடையில அங்க அங்க கட்சி ஆபீஸ்ல ஒரு நாலு நாள் நிப்பாங்க பாருங்க, அப்படி ஆளுதான் அந்த படத்தை நீங்க பார்க்க போறீங்க. நம்பகத்தன்மை வேணும் இல்ல, எங்கேயோ இருக்கிற அரசியல் வந்து நம்ம சொல்ல முடியாது. அது பாக்குறவங்க யாரும் அப்படி அப்பீல் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ஜாலியா இருக்கும். சத்யராஜ் வந்து அமாவாசன் கிரியேட் பண்ணும் போது ஒட்டுமொத்த அரசியல்வாதியும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க, அரசியல் இப்படிதான் இருந்தது. ஆனா உங்க அரசியல் காமிக்கும் பொழுதே ஒரு கிரியேட் ஆகுது, ஆல்ரெடி அவர் மேல ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்கு, அதை தாண்டி இந்த இதை காமிச்சதுக்கு அப்புறம் என்னடா இவங்களை காமிக்கிறது முதல்ல ஆப்போசிட் பார்ட்டியை காமிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்றது வெளியே ஒரு டாக் போயிட்டு இருக்கு, தெரியல உங்களுக்கு. அந்த வசன படத்துல இப்ப இல்ல, அது சென்சார் செய்யப்பட்டது. நீங்க ஒரு வசனம் வந்தது அது ஏன் அது யாரை குறிக்குதுன்னு கேக்குறீங்க, அப்படிலாம் இல்லை, எல்லாரையுமே பேசியிருந்தோம். ஒரு கட்டத்துல எனக்கு ஒரு வசனம் இருக்கு, நான் வந்து சில சட்டத்திட்டங்கள் போடுறது மாதிரி சொல்லுவேன், அதுல வந்து 60 வயதை கடந்தவர்கள் இளைஞர் அணியில் செயலாளராக இருக்க தடை அப்படின்னு சொல்லுவேன். அது ஒருத்தரை காயப்படுத்துது, ஒருத்தரை பாதிக்குதுன்னு, அது ஒருத்தரை குறிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வசனமும் இப்ப படத்துல இல்லை. அதாவது நம்ம ஒன்று நினைக்கிறோம், பொலிட்டிக்கல் சட்டையை எடுக்கணும்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா யாரையாவது மனசில் வச்சு தான் பேச முடியும். ஒரு காட்சி இருக்குது, இப்போ சத்தியம் பண்ணுறது, சமாஜில் சத்தியம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் காட்சி கூட வேணாம், இந்த வார்த்தையை சொன்னாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு காட்சி வேணுமா. சமாஜில் சத்தியம் பண்ணுறேன்னு சொன்னால் அது போல் தியானம் பண்ணுறது, சமாஜில் போய் தியானம்னா இதுக்கு ஒரு காட்சி வேணுமா, இதெல்லாம் குறிக்கும். இது எல் அதுதான் நம்ம அரசியலை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ அதை போல ஒரு வசனம் வச்சா ஒன்று ஒருத்தரை நினைவுபடுத்துமானா கண்டிப்பாக நினைவுபடுத்தும், நினைவுபடுத்தணும், படுத்தினாதான் அது அரசியல் சட்டைகள், நினைவுபடுத்தலைன்னா அப்புறம் என்ன இருக்கு. இதுதான் கேள்வி, நம்ம கேட்கிறோம். நீங்க இந்த படத்துல எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னா கருப்பு சேர்ப்பு வெள்ள அப்படின்னா எம்ஜிஆர் தான். இந்த படத்துல நாங்க வந்து எம்ஜிஆர் எங்கெல்லாம் பெயர் வருதோ அதுல கருப்பு சேர்ப்பு வெள்ளையை பயன்படுத்தியிருக்கோம். எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு கட்சி தாண்டி போயிட்டாரு, உண்மை தானே, கட்சி தாண்டி எல்லாரும் ரசிக்கிற இடத்துல இருக்கிற ஒரு நபரா இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நான் எம்ஜிஆரை நான் அந்த இடத்துக்கு சொல்றேன்னா அதுக்கு நான் விளக்க சொல்றேன். ஆனா சென்சார்ல என்ன பண்றாங்கன்னா அந்த கருப்பு சேர்ப்பு வெள்ளையை எடுத்துருக்கேங்கிறாங்க. இதை ஏன் எடுக்க சொல்கிறாங்கன்னு அவங்ககிட்ட நம்ம வாதம் பண்ணோம்னா பொருள் செலவு பண்ணியிருக்கோம், படத்தை எடுத்துருக்கோம், நம்ம திரையரங்கு கொண்டு ஒரு இடம் போராடிக்கிட்டு இருக்கோம், என்ன போராடினாலும் சென்சாரில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க தான் இறுதி முடிவு. இதே வந்து மலையாள படத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கம்யூனிஸ்டோடைய கொடி சின்னம் எல்லாமே அலோ பண்ணுறாங்க. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே மிக சரியான கேள்வியாக நான் இதை பார்க்குறேன். ஏன்னா ஏன் பொலிட்டிக்கல் சட்டையர் படம் இங்கே வர்றது இல்லைன்னா சென்சார் தான், அதுதான் ப்ராப்ளம். நீங்கள் சொன்ன மலையாள படத்தை நானும் பார்த்துருக்கேன். அந்த மலையாள படத்தின் துவக்கத்திலேயே கண்ணனூர்ன்ற ஒரு கண்ணனூர்ன்ற ஏரியாவில் ஒரு கர்ஃப்யூலேருந்து தான் கதை தொடங்கும், கர்ஃப்யூலேருந்து கதை தொடங்கும். கர்ஃப்யூவில் என்ன நடக்கும்னா ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் கொல்லப்பட்டிருப்பார், கம்யூனிஸ்டால் கொல்லப்பட்டிருப்பார். இப்படி ஒரு கதையை தொடங்கி என்று முடியும் போது மீண்டும் ஒரு கர்ஃப்யூவில் முடியும்,
அப்படியான அரசியல் படங்களுக்கு அங்கே சென்சார் எளிதாக கிடைக்கப்படுகிறது. காங்கிரஸ்ன்ற வார்த்தை இப்போ இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் காங்கிரஸ்னால நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஆமாம், நீங்கள் கம்யூனிஸ்ட் இப்படி சொல்லி சொல்லி தான் நீங்கள் மட்டும் நல்லா இருக்கீங்க. இது போல வசனங்கள்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மலையாள படங்களில் கேட்டிருக்கேன் நான். இப்போ வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல், அங்கே அரசியலும் அப்படி தான் இருக்குது, அரசியலும் அப்படி தான் இருக்குது, பொது மேடைகள் அப்படி தான் கலந்துக்கிறாங்க, சென்சாரும் எளிதாக கொடுக்கப்படுது. இங்கே மட்டும்தான் எதுவுமே சொல்லக்கூடாது. அப்போ இதை எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல அமைப்பு இருக்கணுமே தவிர ஒரு தனிப்பட்ட படத்தை எடுத்து அவங்க போய் சண்டை போட முடியாது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, கரும்பு செப்புகளில் எம்ஜிஆர் கலரை எடுத்துருக்கேன்றாங்க. கலரை எடுத்துட்டா எம்ஜிஆர் மாறிடுவாரா? நான் கேட்குறேன், எம்ஜிஆர்ன்றது அந்த முகம்தான். அப்போ எடுத்தாச்சு. அப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த வசனங்களையெல்லாம் நீக்க சொல்கிறாங்க, இல்லை ஒருத்தவங்களை காயப்படுத்துது அப்படின்றாங்க. சரி ஓகே, எடுத்துருங்க, எதுக்கு போட்டு மண்ணு கட்டிக்கிட்டு நம்ம அதை தாண்டிய ஒரு விஷயம் எங்கேயோ ஒன்று நமக்கு பக்கத்தில் இருக்குல்ல அப்படின்னு காம்ப்ரமைஸ் தான் பண்ணுறோம். முழுமையாக அரசியல் சட்ட ஏற்படுத்த எடுக்க முடியாததுக்கு காரணம் சென்சார் போர்டுன்றதை நீங்கள் விளைவிக்கணும். நான் குற்றமாக சொல்லலை, அவர்கள் அதை புரிஞ்சுக்கணும், அவர்களால் எடுக்க முடியலாம். இதெல்லாம் நீங்கள் அவங்க எடுத்து, இது வந்து நான் மௌனம் பேசி நீங்கள் சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன். வெண்ணெய்ன்ற வார்த்தையை வந்து வெட்ட சொன்னாங்க, அது அது அதை தாண்டின வார்த்தைகள்லாம் வேறு வேறு படத்தில் வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் சென்சார் அதிகாரிகள் இருக்கிறவங்க அவங்களுடைய மனநிலையெல்லாம் சேர்ந்து தான் பிரதிபலிக்கும், அவங்களுடைய தத்துவம் அவங்களுடைய சித்தாந்தம் சேர்ந்து தான் படத்தில் வரும். அதனால் அதுக்கு காரணம் நம்ம கிடையாது. நம்ம இன்னும் நிறைய பேச தயாராக இருக்கோம், இன்னும் வைக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கோம். பிரபாகரன் அவர்களுடைய சீருடையோடு இருந்த படம் சென்சார் செய்யப்பட்டிருக்கு இந்த படத்தில். அதில் என்ன இருக்கு, பிரபாகரன் அவர்களால அப்படி தான் தெரியும், அவர் வந்து அந்த சீருடையோடு இருக்கிறது தான், அதை மறைக்கணுன்றாங்க. சரி, மறைச்சாச்சு போங்க. அமீர் சார், நீங்கள் சொன்னீங்க, இங்கே நீங்கள் சொன்னீங்க சென்சாரில் நிறைய விஷயம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தடுக்க வரணும்னு சொல்கிறீங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காவிய தான் இருக்குது, அந்த கொடி ஃபுல்லாகவே. அதை ஏன் அவங்க சென்சார் பண்ணலை? நீங்கள் திரும்பி பாருங்கள், ஃபுல்லாக காவி தான் இருக்குது, ஒயிட்லாம் கிடையாது. அது சரி இருக்கு சார், சொல்லி ஒரு சொல்லி நான் சொல்கிறேன், அது இங்கே பைனல் ரவுண்டில் வந்துருக்கிறது காவி. மாத்திட்டாங்க அரசியல் செஞ்சிருக்கிறது. அதை பொலிட்டிக்கல் சட்டம் கிண்டல் அடிக்க முடியாது இல்லையா? நம்ம நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறதுக்காக. இது யாரையும் காயப்படுத்துறதுக்கு இல்லை. நீங்கள் கேட்டதை இப்போ ஒரு வசனம் இருக்குது, ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்காரு, ரொம்ப நான் ஒரு பொறுப்பில் இருக்கேன், உயிர் பொறுப்பில் இருக்கேன், இவரை நான் கேவலப்படுத்தணும்னா எப்படி போட? நான் கோட்டாவில் வந்தியா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கேட்டது அது தான் புரியுது உங்களுக்கு. நீங்கள் கோட்டாவில் வந்தவனா அப்படின்னு கேட்டால் இல்லை, நான் மேரிட்டுன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதுதான் நீங்கள் கேட்குற ஜாதிய அரசியல் இருக்கு. அப்படி நம்ம போய் அந்த மாதிரிலாம் அந்த படத்தில் எதுவுமே இல்லை, அப்படி பண்ணவும் முடியாது. ஏன்னா ஒரு பராசக்தி வந்தது போல் உள்ள காலகட்டம் இப்போ இல்லை. அன்றைக்கு இருந்த விமர்சனங்கள் அதையெல்லாம் வந்து சென்சார் செய்யப்பட்டு தணிக்கை செய்யப்பட்டு பொது வெளிக்கு வந்தது. இன்னைக்கு யாரையாவது ஒரு பெயர் எங்கேயோ ஒருத்தர் ஒரு படத்தில் வந்ததுன்னு நினைக்கிறேன் நான், எந்த படம் எனக்கு நினைவு இல்லை, ராக்கெட் ராஜான்ற ஒரு பேர் ஒருத்தர் வச்சிருந்தாரு. உடனே ஒருத்தர் அவர் எங்க கட்சியோட தலைவரை சொல்றாங்க, சிறுத்தையா எங்க தலைவர் பேரை வச்சிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு வந்து தடை கேட்டாங்க. இப்படி எங்கேயோ ஒண்ணு வக்கீல் ஒரு இடத்துல வந்து நின்று ஒரு இடத்துல ஏதோ தவறு செய்யறாருன்னா உடனே வக்கீல்கள் சங்கம் வந்து அந்த படத்துக்கு தடை கேட்கிறாங்க. ரொம்ப மாறிடுச்சு இப்போ, முன்ன மாதிரி இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை, ஹிந்தியில இதெல்லாம் இல்லை. ஹிந்தியில இதெல்லாம் தாண்டி வேற வேற படங்கள் வந்துகிட்டு இருக்கு, மலையாளத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் ஏன் இப்படி இதில் சிக்கி சின்னாபின்னமாக போயிருக்குன்னு இப்போ வரைக்கும் யாருனாலும் விட கண்டுபிடிக்க முடியல. இதை தீர்ப்பதற்கான முயற்சியில் தமிழ் சினிமாவை சார்ந்தவர்களும் இல்லைன்றதான் மறுக்க முடியாத உண்மை. அதுங்க சார்,
சார், ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி பிரஸ் மீட்டு சீமான் வந்து பாக்குறாரு, என்ன காரணம்? சார், தியேட்டர் உங்களுக்கு கிடைக்கலையா? என்ன உங்க உயிர் தமிழுக்கு தமிழ்னாவே பிரச்சனை, அதுக்காக உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துனே இருக்காங்களா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அதுதான் நான் சொன்னேன். நான் போன பிரஸ் மீட்ல நான் சொன்னேன், வந்து ஒரு தயாரிப்பாளர் பின்னாடி இருந்து நிறைய சங்கடங்களை கொடுத்துட்டாரு. கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்க பேர். இப்ப சொல்றேன், கடந்து போயிருக்கோம். இன்னொரு பிரஸ் மீட்ல நம்ம டீட்டெயிலா நம்ம சொல்லலாம். சிறந்த தலைப்பு இந்த படத்துக்கு, நீங்க படம் பார்த்து முடிஞ்சாலும் உங்களுக்கு தெரியும் இதுதான் சிறந்த தலைப்பா இருக்கும் இந்த படத்துக்கு. அது சில காரணங்கள் இருக்கு, தயாரிப்புல காரணங்கள் இருக்கு, நிறைய காரணம். இது படம், அதை பத்தி மட்டும் பேசுவோம். ரப்பர் ஸ்டாம்ப் போட்டிருக்கீங்க, அது எதை குறிக்குது? அமீர் வந்து இதுல வந்து ஒரு அரசியல்வாதியா வராரு, அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய அரசியல்வாதியை சொல்லுதா இல்ல யார் அந்த அரசியல்வாதியா? தேர்தல் எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட படங்கிறதுனால அந்த சீல் பிரதானமாக வச்சிருக்கிறோம். பெரும்பாலும் அரசியல் வந்து அவர் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது எதுனா இதுல குறிக்கிறீங்க? அப்படிலாம் நம்ம ஹீரோ ரப்பர் ஸ்டாம்ப் எல்லாம் கிடையாது, கலக்குவாரு இல்ல இல்ல அவர் சொல்லல சார், அந்த மாதிரி யாரையாவது குறிப்பிட்டிருக்கீங்களா? இல்ல இல்ல, ஒரு தேர்தல் படம் அப்படிங்கறதுனால அந்த ரப்பர் ஸ்டாம்ப் ஒரு பிரதானமா இருக்கு. தேர்தல் ஒரு படத்துல, ரெண்டு தேர்தல் படத்துல பாருங்க. உங்க முன்னாடி கேட்டேன், உண்மை இல்ல சொல்றேன். யதார்த்தத்தை என்னன்னா யோசிச்சு பேசல, நான் யதார்த்தமா என் மனசு என்ன பட்டுச்சோ அதான் டக்குனு போய் நம்மளுக்கு சேர்ந்துச்சு, அதனால தவிர்த்துடலாம். உருவாக்கப்பட்டதான் உலகத்துல இருக்கிற ஒரு வார்த்தை, தேவையில்லாத ஒரு சர்ச்சை வந்தது, நம்ம தரப்புல இருந்து அதுக்கு ஒரு பதில் கொடுத்தோம். ஆளுநர் மட்டுமல்ல பல பேர் இங்க புதுசு புதுசா நிறைய சொல்றாங்க, அதுதான் நம்ம அப்பப்போ பதிலடி கொடுக்கலாம். கிடைச்சது மொத்தமா சேர்ந்துடும் ஒரு நாள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரமோஷன்ல படக்குழுவினர் தான் இது வரைக்கும் பிரஸ் மீட் வச்சிருக்காங்க. நேத்து முதல் முறையா ஒரு அரசியல் கட்சியில இருந்து சீமான் அவர்கள் வந்திருக்காங்க. ஏன் மற்ற கட்சி தலைவர்கள் அழைக்கல? காரணம் என்ன? எல்லா தலைவர்களும் காட்டுறதுக்கு தயாரா இருக்க, யாரெல்லாம் வந்து ஃப்ரீயா இருக்காங்களோ பாப்பாங்க. அண்ணன் நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். சென்சார் பாத்தீங்கன்னா, இப்ப சார் இந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்க, இங்க இன்னொருத்தர் கூட கேட்டாரு ஒரு மத சம்பந்தமான. இதுக்கு முன்னாடி தான் ஆங்கி இண்டியன் ஒரு படம் நான் எடுத்திருக்கேன், நீ பாத்தீங்க, எல்லாரும் பாத்தீங்க. அந்த படம் திரையிடுறதுக்கே தகுதி இல்லாத படம் சொன்னாங்க, கட்டெல்லாம் கொடுக்கல, படமே ரிவ்யூஸ் தாங்க, வித்தவுட் கட்டு நான் வாங்கிட்டு வந்தேன், ஒரு கட்டு கிடையாது. அதனால சமரசம் பண்ணிக்கிறது இல்லை நம்ம. இந்த படத்தை பொறுத்தவரை அந்த மாதிரி கட்டுகள் கொடுக்கல. அந்த படம் என்ன, அவங்க சொன்ன கட் பண்ணோம்னா படமே அரை மணி நேரம் தான், ஆங்கி இண்டியன் அரை மணி நேரம் இந்தியன் ஆயிருக்கலாம். இந்த படத்துல அந்த மாதிரி கதையை பாதிக்கிற மாதிரியான கட்டுகள் இல்லை. சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருந்தது, நம்ம சரி பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் நான் கோர்ட்டுக்கு போக முடியாதுல்ல, இங்க இருந்து இன்னொரு 6 மாசம் ஆயிரம் போய் கோர்ட்டுக்கு போய் நம்ம போய் வாங்கிட்டு வர்றதுக்கு, அதனால சமரசம் பண்ணிக்கிட்டோம். அதான் சார் சொன்ன மாதிரி சென்சார் போடுங்கிறது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஒண்ணுதான், ஆனா மாநிலத்துக்கு மாநிலம் அது வேற மாதிரி நடந்துக்குது. வெற்றி படம் அது, அவர் மேல இருக்கிற விமர்சனம் சொல்லுவாங்க. அதெல்லாம்
எல்லா படமும் வரணும் நீ சொன்ன, எல்லா படமும் வரணும், எல்லா படமும் ஓடணும், அப்பதான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, அதெல்லாம் தாண்டி தான் ரிலீஸ். இந்த ரிலீஸ் இந்த ரிலீஸுங்கிறது ஒரு துணிச்சலான முயற்சி தான். ஆமா, அதான் இன்னொரு சந்தர்ப்பத்துல சொல்லலாம். இது என்னன்னா நல்லா இருக்காது நான் நினைக்கிறேன். பெரிய தயாரிப்பாளர் அவரு பெரிய பெரிய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. தேவையில்லாத ஒரு சங்கம் நிறைய பேசியிருக்காரு, அதுல வெளியிடுற அளவுக்கு இல்லை, ரொம்ப அநாகரியமா நிறைய பேசியிருக்காரு. எல்லா பத்திரிகையாளரும் கேள்வியை மொத்தமா எழுதி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்களா? நீங்க ரெண்டு பேர் மட்டும் வச்சுக்கங்க. மக்களுக்கு வைப்புன்னு ஒண்ணு இதா இருக்கு சார். மூவி பார்க்கும் போது மக்கள் வந்து ஆடியன்ஸ் வரும், என்டர்டெயின்மெண்ட்ல தான் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தப்பட்ட படம். ஏ டு இசட் ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்க நீங்க? இல்லை இல்லை, என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, இது வெறும் அரசியல் படம் கிடையாது. பொழுதுபோக்கு இருக்கு, அண்ணாச்சி பண்ற காமெடி இருக்கு, கஞ்சா கருப்பு பண்ற காமெடி இருக்கு, ரெண்டு பாடல் காட்சி இருக்கு, ரெண்டு சண்டை காட்சி இருக்கு. அதனால இது ஒரு பொழுதுபோக்கு படம் தான். அது அரசியல் சட்டையில் ஒரு ஒரு ட்ரை பண்ணியிருக்கு, ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க. ரெண்டு பேரும் பேசி வச்சோம். நான் உள்ளே வந்ததும் எதேச்சியாக கேட்டேன், அவங்களுக்கு தெரியுமா அந்த ட்ரெஸ் போட்டு வந்ததுன்னு ஹீரோயினை முத கேட்டேன். அப்போ கேட்டது தெரியாது, இன்றைக்கி அமீர் அண்ணனும் பிளாக் ட்ரெஸ் தான் போட்டுக்காரு உங்களுக்கு தெரியுமா? இல்லை தெரியாது. ரெண்டு பேரும் வர்றீங்க, கண்டிப்பாக அதை ஒருத்தங்க கேள்வியை கேட்பாங்கன்னா அதான் நீங்கள். பல நேரங்களில் அரசியல் தளத்தில் அவர் ஒரு கருத்து, நான் ஒரு கருத்து, எல்லாருடைய கருத்துக்கு எதிர்கருத்து முதல்ல எங்கிட்ட இருந்து வரும். இது மரணிக்கிறது வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அவர் ஒரு கருத்து, எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு கருத்தை வரும்போது எதிர்கருத்தை நான் வைப்பேன். ஆனால் உறவாக எனக்கும் அவருக்கும் அண்ணன் தம்பி தான், அதுவும் மரணிக்கிற வரைக்கும் புரியதாக இருக்கும். அதை பல முறை சொல்லிட்டோம், அவரும் சொல்லிட்டாரு, நானும் சொல்லிட்டேன். ஆனால் கட்சி சார்ந்த தம்பிகளுக்கு அது இன்னும் போய் சேரலை. அவங்க என்னை என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கட்சியில் இருந்து நான் ஏதோ உறுப்பினராக இருந்து பெரிய பொறுப்புல இருந்து அந்த கட்சியிலாம் நான் புகழடைந்து அதன் அதுக்கப்புறம் வெளியில் வந்து எதிர்கருத்து சொல்வது போல் நினச்சிட்டு இருக்காங்க. அது அதாவது ஒரு முறை நான் போடலை, நாலு தடவை போட்டிருக்கேன், அது அவருக்கு தெரியும். ஒரு முறை போடலைன்னு நான் தானே சொல்கிறேன். அப்போ ஏன்னா என்னுடைய தேவையை சொல்கிறேன். அரசியல் என்பது காலத்தின் தேவை தாங்க. நம்ம பல எவ்வளோ முறை சொன்னாலும் திரும்ப திரும்ப இதுதான் சொல்ல முடியும். முகலாயர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே திராவிட அரசியல் தேவைப்பட்டதா சொல்லுங்கள்? தமிழ் தேசிய அரசியல் தேவைப்பட்டதா? வெள்ளையர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன அரசியல் தேவைப்பட்டது? சுதந்திரம் தான் அரசியல் அன்னைக்கு. அப்போ சுதந்திர இந்தியாவுக்கு பின்னாடி தான் திராவிட அரசியல் தேவை இருக்கு. அப்போ திராவிடம் ஒன்று முழுமையாக தங்களுடைய பணியை சரியாக செய்யாமல் போனால் தான் தமிழ் தேசிய அரசியல் அங்கே மேலோங்கி நிற்கும். அப்போ காலத்தின் தேவை தான் ஒரு அரசியலை முடிவு பண்ணுதே தவிர தப்பு ரைட்லாம் சொல்லவே முடியாது. அப்போ நான் எதன் பக்கம் நிற்கிறேன்னா என்னை முதல்ல பாதுகாக்கிறதுக்கு. நான் என்னத்தனை அரசியலை பேச முடியும்? என்னையுமே பாதுகாக்க முடியாத அரசியல் எதுக்கு அரசியல்? அந்த இடத்துல சின்ன சின்ன முரண் வரும் அவ்வளோதானே தவிர, அவருக்கு எப்பவும் நான் ஸ்பெஷல் தான், எனக்கு அவர் ஸ்பெஷல் தான், அதில் ஒரு மாற்று கருத்து உண்டு. ரூம்ல படுத்துருந்தோம். அப்ப சொல்லிட்டு இருக்கும் போது, தலகா நம்ம மட்டும் இந்த படம் எடுக்கலன்னா இதுக்கு செலவழிச்ச பணத்தை இந்த ரூம் பூரா அடிக்க அது மேல படுத்துருக்கலாம் தலகா அப்படின்னு சொன்னோம்ல. ஆமா நண்பா, நம்ம அதையே பண்ணியிருந்திருக்கலாம் போல இருக்கு. இவ்வளவு கேள்வி கேட்பாங்கன்னா எதுக்கு இது சொல்றேன்னா, அவ்வளவு பிரம்மாண்டம் இருக்கு படத்துக்குள்ள. ஒவ்வொரு ஃப்ரேமும் செலவு பண்றதுக்கு ஒரு நாள்லாம் ஒரு ஷூட்டிங்கு ரெண்டு பக்கமும் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆட்டோ மயிலாட்டோ எல்லாம் வச்சிருந்து அன்னைக்கு எனக்கு ஷூட்டிங் பர்மிஷன்ல ஒரு பிரச்சனை, டோட்டலா ஷூட் பண்ணவே முடியல.
சாயங்காலம் ரெண்டே ரெண்டு போர்டுக்கு மட்டும் க்ளோஸ் அப் எடுத்துட்டு அன்னைக்கு பேக்கப் பண்ணு. இது மாதிரி ரெண்டு மூணு நாள் நடந்தது. நான் இப்ப போய் நமக்கு வைத்தரிசு தாங்காம, ஏன்னா நான் அவனு எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு சுத்திருக்கோன்னு எனக்கு தெரியும். கஷ்டப்பட்டுன்னா சினிமாக்குன்னு வந்துட்டா எவ்வளவு பெரிய கூட சொன்ன கஷ்டப்பட்டு தான் வேணும். அந்த கஷ்டங்களை ரெண்டு பேருமே அனுபவிச்சிருக்கோம். அப்ப நான் சொல்றேன், இவ்வளவு செலவாயிட்டு இருக்கு, இவ்வளவு இதாயிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட பயப்படாம நீ பாட்டு இப்படி செலவு பண்றே பாவா, ஏதாவது கொஞ்சம் என்னன்னு கரெக்டா பாரு, பெர்மிஷன் கிடைக்கிற முன்னால பாக்கணும். நான் என்ன தெளிவா ஒருத்தர் நான் நம்புறோம், சொல்றோம், கிடைக்கல என்ன பண்ண முடியும், சரி விடுங்க. அதுக்காக படத்தோட குவாலிட்டியை வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுல்ல. அப்படி ஒரு தைரியமான ப்ரொடியூசர் முதல்ல வந்து நல்லா இருந்தாப்புலன்னா தமிழ் சினிமா நல்லா இருக்கும். அடுத்தடுத்து படங்கள் பண்ணுவாங்க. இந்த படம் ஓடுறது வந்து இந்த படத்தோட போறதுல ஒரு தைரியமான ப்ரொடியூசர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அப்படி ஒரு டேரக்டர், அவன் கிரியேட்டர் எவ்வளோ பெரிய கிரியேட்டருங்கிறது எனக்கு தெரியும். மற்ற எல்லாருக்கும் யாருக்கு தெரியுதோ இல்லையோ, அவனோட அத்தனை கதையும் எனக்கு தெரியும். அவன் எவ்வளோ கிரியேட்டிவிட்டியா நாள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த கிரியேட்டிவிட்டிக்கு நானெல்லாம் வந்து சமயத்தில் கிடைச்சக்கேன். சரி காம்ப்ரமைசிங் ஆகாது சில விஷயம் பண்ணுங்க, அவன் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டான். ஏன்னா நாயகெல்லாம் அவன் தான் கூடன்று அந்த படத்தோட பிரம்மாண்டத்துக்கு அவன் ஒரு காரணம். நிறைய வந்து செலவு ஒன்றும் இடங்கள டே செலவு எழுத்து வைக்கிறான் கூட தலைவா அவ்வளோ பண்ணாதான் இந்த ரிச்னஸ் இருக்கும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்படி வந்து ஒர்க் பண்ற படத்துலயும் அந்த மாதிரி பிரம்மாண்டம் காட்டணும் நினைக்கிறாள். இன்னைக்கு வந்து அவரோட படத்துலயும் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து படத்தோட ஒவ்வொரு சீன்லயும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அரசியல் படம்னா எவ்வளவு பேர் இருக்கணும், ஒரு 500 பேர் 1000 பேர் இருக்கணும். டேரக்டர் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒரு டேரக்டரை காம்ப்ரமைஸ் ஆகாம அவ்வளவு பேரையும் போட்டு எடுக்கணும். அங்கே தயாரிப்பாளரும் இருக்கணும், டேரக்டராகவும் இருக்கணும், ரெண்டையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த படத்தோட எல்லா பிரம்மாண்டத்தையும் தாண்டி படத்தோட விஷுவலைசிங்ல காமெடி படம் இது, அவ்வளவுதான். செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். வெறும் அரசியல் மட்டுமே சொல்லிட்டு இருக்கு. அரசியல் வந்து மேம்புக போட்டப்பட்ட ஒரு சாயந்தானே தவிர அதுக்குள்ள ஒரு செம லவ் இருக்கு. அந்த லவ் பேஸ் பண்ண அரசியல் தான் அது வந்து நீங்க படத்தோட விஷுவல் பாத்தீங்கன்னா தெரியும். என்ஜாயபிளான ஒரு படம். அரண்மனைக்கு நம்மளுக்கே ஸ்கிரிப்ட்ல அது வந்து கரெக்டா வந்து மேல வந்து ஒரே இது இது வெட்டுடான்னு சொன்னா மேல ஒட்டுக்கல எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி கேட்டா கல்ச்சரே அதுக்குது கேரளாவுக்கு ஒரு சென்சார் இங்க ஒரு சென்சார் அப்படி ஏதோ ஒன்று ஒரு காரணத்தை சொல்லி நம்மளை ஏமாத்தி விட்டாங்க. ஸோ அது மாதிரி இந்த அரசியல் வந்து யாரை ஃபாலோ பண்றதுன்னு இல்லை, நம்ம மனசாட்சி நம்ம வந்து என்ன பண்ணுறோம். இப்ப இருக்க அரசியல் வந்து நையாண்டி பண்றோம் அது பண்றோம்னா அது பண்ணித்தான் ஆகணும். எல்லாருக்கும் யோக்கியமே கிடையாதுல்ல, அது சொல்லித்தானே. நான் வந்து இப்படி பார்த்தா இப்போ சத்யராஜ் வந்து எஸ்டிஎஸ் ஒர்க்கா வந்து பஸ்ல வந்து தொங்கிட்டு போவார், ஒரு காலத்து தொங்கிப்பேன் அதே விஷயம் பண்ணிருந்தான் தாய்மாமன்ற படத்துல அவ்வளோ அப்ளாச்சு. ஏன் ஏண்டா நீ பெரிய தலைவராக இருந்தால்தான் நீ போய் வந்து பஸ்ல போய் பிடிச்சிட்டு தொங்கிட்டு போகலாமா அந்த மாதிரி அதை சொல்லும் போது வந்து நம்மளுக்கு வந்து அப்போ அதை ரசிச்சோம்ல. இப்போ இதெல்லாம் வேற ஒருத்தர் அதில் போறாரு இதில் போறாரு அப்படின்னு சொன்னான், நடக்கிறத நம்ம சொல்றோம் எடுக்கிறது அவங்க எடுத்துட்டு போறாங்க. நம்மளுக்கு என்ன சொல்ல வேண்டிய நம்ம கடமை, நீ வாங்கிக்கிறது வாங்காத உடைய இஷ்டம். அது மாதிரி தான் வந்து நான் இதுல வந்து என்ன யார் நினைச்சு பண்ணிக்கிறேன்னா நான் என்ன நினைச்சுதான் பண்ணிக்கேன். இப்படி எல்லாம் இருந்தா நான் நல்லா இருந்து பண்ணேன், நானும் ஏன் கேரக்டர்தான் அது. நான் ஒருத்தனை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா பேருமே யோகியமே கிடையாது, எவ்வளவு யோகியம் கிடையாது. அதனால வந்து நான் யோகியனாக இருக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு நான் நினைச்சுக்கிறது. ஸோ எனக்கு நானே யோகியன். அதனால வந்து யாரையும் யாரையும் ஃபாலோ பண்ணல, இவர் இவரை ஃபாலோ பண்ணல. ஒரு இவர் வந்து ஜென்ரலாக வந்து எம்ஜிஆர் கேட்டாரு, எம்ஜிஆரை வந்து நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்தி ஏன் எம்ஜிஆர் அதெல்லாம் எம்ஜிஆருங்கிறது நம்மளுக்கு புது. ஒரு நடிகனாத்த நம்ம முத பார்த்தோம், அவரை ரசிக்க நான் வாழ்ந்துக்கிறோம். அவரை வச்சு நிறைய பேர் புலப்பு நடத்துனானே அது வேற பிரச்சனை. ஒரு ரசிகனா வந்து ஒரு தொண்டனாக வந்து வந்தார் அப்படிங்கிறத வந்து அந்த அந்த தொண்டனில் வந்து அவங்கிற வந்து எப்படி படிப்படியாக நம்ம வளர்த்தணும் அப்படிங்கிறது இந்த படத்தோட கேரக்டர்ஸ். அதில் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து அவங்க பண்ணிடுறது லவ் தான். யாரையும் வந்து யாரையும் காயப்படுத்தல, யாரையும் குற்றியும் பேசுறது அங்கங்கே தெளிச்சிட்டு போயிருப்பாங்க. அது வந்து டைலாக் விழுகிறபோது வந்து அது வந்து ரசனையாக இருக்கும். இதில் சொல்லக்கூடிய ஒரு அருமையான காதல் கதை சொல்லியிருக்காங்க பொலிட்டிக்கல் பேசிக்கல. ஸோ அதனால வந்து நீங்களெல்லாம் இப்போ எல்லாம் அவங்கள எதுக்கு கூப்பிட்டுருக்குறது, நாங்கள் படம் அந்த படம் இதெல்லாம் போஸ்ட் கீஸ் ரசம் பெரிய பேனர்லாம் கிடையாது. நீங்களே இதை ப்ரொமோட் பண்ணி வெளியே கொண்டு வரணும்.
எதுக்கு ஒரு தடவை நாலு தடவை உங்களை கூப்பிட்டு 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 உட்கார வச்சுருக்காரு ஆதார் தேவையாது. ஒரு தடவை சொன்னால் பார்த்தாலும் நாலு தடவை கூப்பிட்டு வந்து உங்களை மீட்டிங் போட்டு வச்சுருக்காருல. நீங்கள் தான் இதை கொண்டு வந்து கொண்டு வரீங்க. சின்ன படத்தை பெருசாகணும். இதை வந்து காயப்படுத்தாமல் நீங்கள் வந்து பெருசு பண்ணி நீங்கள் வந்து அழகாக ஒரு ப்ரொமோட் பண்ணி ஒரு தடவை படம் பாருங்க. உங்களால் இயன்ற அளவுக்கு எவ்வளோ ப்ரொமோட் பண்ணும்போது இந்த படத்தை வந்து மேலே வைக்கி வெற்றியோட செஞ்சு ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு டைரக்டராகவும் பெருசாக வரக்கூட வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு ஒரு நாலஞ்சு படங்கள் வரும் இதை பார்த்து. நாங்கள்லாம் நல்லா தான் நடிச்சிருக்கோம். நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணிருக்கோம். இங்கே பொலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ரியல் லைஃப்பில். நீங்கள் சொன்ன மாதிரி வேர்ல்ட் ஃபேமஸாக ஒரு ஃபீமேல் பொலிட்டிஷியன்னால் இங்கே சென்னையிலேருந்து தமிழ்நாடு நமக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அது மாதிரி நான் எனக்கு பண்ண முடியல, யாருக்கும் பண்ண முடியாதுதான் நினைக்கிறேன். இந்த மூவியில் பண்ணது டிரெக்டரும் ஸ்கிரிப்டோட விஷன் மாதிரி தான் பண்ணியிருக்கு. ஸோ அதில் வேற யாருக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அது எனக்கு அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு அது மாதிரி எனக்கு பண்ண முடியாது. காலையில் நாங்கள் ஒரு எப்போ முக்கு போயிருந்தோம் அலையப்போம். அப்போ வந்து நாங்கள் போஸ்டர் ப்ரொமோஷன்லாம் பார்த்தோம், ஜீப் எடுத்து ஓட்டெலாம் கேட்குறீங்க. உங்களை பார்க்கும்போது ஒரு தலைவி ஞாபகம் வருது எங்களுக்கு. அரசியல் மேடைகள் உங்களை பார்க்கலாமான்னு. ஆமாம், பார்த்துக்கிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் சந்து குந்தெல்லாம் போய் ஓட்டு கேட்டிருக்காங்க. தேனியில போனீங்கன்னா உங்களை தெரியும், நின்றா ஜெயிச்சிருவாங்க எம்எல்ஏ. அவ்வளவு தூரம் எல்லா சந்து குந்தெல்லாம் கூட்டிட்டு போயிருப்பான் ஓட்டு கேட்டு. இந்த படம் வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பேஸ், ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கு அமீர் சார்ட. அவங்களுக்கு இவங்க விடலைனாலும் வேணாம்னாலும் கூப்பிடுவாங்க. அவங்களை கூட்டிட்டு போனா பத்து ஓட்டு வாங்கலாங்கிறது அரசியல்வாதிக்கு தோணும்ல. காலம் தான் அது பயிற்சி. See, the movie, you know, the character actually by education or the animal doctor, veterinarian. So, now, lightly, I've already finished my studies. So, other madri, one movie is no different on a character. So, பிரபலமானவங்களை கேட்டிருப்பீங்க அரசியலுக்கு வர்றீங்களான்னு. வரமாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியலுக்கு போய் சேர்ந்துருப்பாங்க தான் அந்த வரிசையில. வரக்கூடாதுன்னு இருக்கா? அந்த வரிசையில வருவாங்கன்னு நான் நம்புறேன். ஆசைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஆக்சுவலி ஓட்டர்ஸ் ஐடி இல்லை, இந்தியன் சிட்டிசன் தான். இது வரைக்கும் ஓட்டர்ஸ் ஐடி எடுக்கல, நான் இதுவரையும் லைஃப்ல ஓட் பண்ணல. உங்க தேசபக்தி வெளியே தெரியுது.